ஹலோ 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 மீட் மிஸ் மித்துன் நானும் யூஷோ. இன்னைக்கு வந்து சிக்கன் சமைக்க போகிறோம். அவனை காலங்காத்தால் எழுப்பிட்டு வீடியோ வர்றான்னு சொன்னால் ஒரு மனுஷன் இப்படி படுத்து தூங்குவானா? டேய் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுருவான்டா, விழுந்துடுறா என்னமோ என் மூஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இங்கே கொப்பளம்லாம் வரனால எங்கள் அம்மா கத்தாலையும் தேங்காய் எண்ணெயும் போட்டு தேய்ச்சி விட்டு போயிட்டாங்க. சமைச்சிட்டு மத்தியானமாக சாப்பிட்டுக்கிறேன் சார். வரீங்களா? கொஞ்சம் வீடியோ எடுக்க ஹெல்ப் தேவைப்படுது. சிக்கன் சமைக்க போகிறேன், சிக்கன் கிரேவியும் அதை எடுத்து அதுக்குள்ளேருந்து இப்படி குழம்புலேருந்து எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். பெப்பர் ஃப்ரை. அந்த ஃப்ரை எனக்கு பிடிக்காது. பெப்பர் ஃப்ரை பிடிக்காதா? ஏன்டா? நான் நல்லா செய்வேன்டா. ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன் தான். இன்னைக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி நாங்கள் இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து குட்டி பிளாக் தான். வீட்டுக்கு வந்துட்டேன், கேமராலாம் எடுத்து வரல, ஸோ ட்ரோல் பண்ண முடியல, சரி பிளாகாக எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளாகையும் பார்க்குற கால் இருக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எங்கள் அப்பா காலங்காத்தாலே சிக்கன் வாங்கிட்டார், நாட்டுக்கோழி. இப்போ சென்னையிலலாம் நான் இருந்தேன் அப்படின்னா ப்ராய்லர் தான் கிடைக்குது. நாட்டுக்கோழியும் கிடைக்குது, ஆனால் அந்த நாட்டுக்கோழி கிடையாது, ஸோ ப்ராய்லரே வாங்கிடுது. ஆனால் இங்கே நாட்டுக்கோழி நான் தான் ஊற வச்சேன், எங்கே வச்சேன்னு தெரியலையே. ஆ, இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், நாட்டுக்கோழிக்குள்ளே தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வேறு என்னது, வேற என்ன, உப்பு, இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் நல்லா ஊறுறதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். என் சமையல் இப்போது உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டோ நாளோ கட் பண்ணி போட்டு, ஒரு ரெண்டு தக்காளி உள்ளே கட் பண்ணி போட்டு, சிக்கன் மசாலாவை போட்டு வணக்கி அதை எடுத்து மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு கிரேவி இருக்குல்ல. இந்த சிக்கன் நீங்கள் உள்ளே போட்டு வணக்கினதுக்கப்புறம் அந்த கிரேவியை நீங்கள் ஊற்றி கிரேவியாக செய்யலாம். இல்லை அப்படின்னா சும்மா அந்த மாதிரி தயிர் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கிட்டு, தயிர் ஆட் பண்ணும்போது தக்காளி கம்மியாக ஆட் பண்ணணும், ஏன்னா ரெண்டுமே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா புளிப்புத்தன்மை வரும். அதனால் தக்காளி ஒரு ரெண்டு ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் வணக்கி வணக்கறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா பெரிய வெங்காயம் போடலாம். அப்புறம் இதெல்லாம் எடுத்து போட்டு வணக்கிட்டு, இப்போ நீங்கள் சிக்கன் உள்ளே இறக்குவீங்களா, அது கிரேவி மாதிரி வருமா? இன்னும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வர சூத்தணும். கடைசியில் நானும் விஷயம் வந்து முடிவு பண்ணிட்டோம், அந்த இந்த சட்டையிலே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வேகிற கொஞ்சம் டைம் ஆகும், அது சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா கடைசியில் எந்த அளவுக்கு சிம்மில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக வரும். அதனால் நம்ம அந்த வேக வைக்கிறதுக்கு இதே பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, பட்டை கிராம்பில் அவங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பா வேறு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்களா, ஒவ்வொன்றையும் தேடி தொலைவி எடுக்கிறதுக்குள்ள படாத வாரம் இருக்குது. எனக்கே தெரியுது, உனக்கு தெரியாதடா. பட்டை கிராம்பில் அவங்க எங்கே இருக்குது தெரியுமா? எடுத்துட்டு எடுத்து பார்ப்போம். இது கிராம்பா, இது கிராம்பாங்க, ஏலக்காய். எப்படி உனக்கு பட்டை கிராம்பில் அவங்கெல்லாம் தெரியும்? ஸ்நாக்ஸுக்காக அடிக்கடி ஸ்டோர் ரூம் வருவேன், அப்படியே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீ நல்லதுதான் தேங்காய் எண்ணெய் குட் ஃபார் முடி, அது ஒரு ரெண்டு ஸ்பூனு. நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, விளக்கெண்ணெய் காலுக்கு தான் நைட் யூஸ் படுத்தணும், குளிர்ச்சி. அப்போ இதுதான் வந்து இதே தான், இதுதான் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றி மெதக்க மெதக்க குட்டி புட்டு எந்திரிச்சோம்னா விஸ்வாவை தூக்கி போட்டு அட்டிக்கணும்னு இருக்கும். தம்பி இறந்தாடி போடு குழக்கு. சமைக்கும் போது குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பாட்டு வந்துடும் வாயில, அதனால வந்து குக்கர் கோமல் இல்ல புகழ் போடுவார்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? ரெண்டு கிராம்பு கடை இவ்வளவு அளப்புற இப்ப பாடுறா, மூட மாட்டேங்குது. இதுல என்ன பிரச்சனைனா, சமைக்கிறது பிரச்சனை இல்ல, சமைச்சா கூட பாராட்ட மாட்டாங்க. நம்ம எடுத்ததை எடுத்து எடுத்து வைக்கிறேன்னா எங்க வீட்டுல பேயாட்டம் ஆடிடுவாங்க. கொஞ்சம் சோம்பு போடுவோம், கையில என்னென்னலாம் கிடைக்கல போடுவோம். அண்ணா போ இருக்கும். பச்சை மிளகாய் வந்து ஃப்ரை பண்ணுறது கிடைச்சிடும்.
வர்றது கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சுங்கம்மா. இப்ப நம்ம இதை கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கையை பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா சுடுங்கம்மா, பார்த்து உசாரா இருங்க. இல்ல இந்த சமையல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, அதான் ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயத்தை உள்ள போட்டாச்சுங்கம்மா. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணுங்கம்மா. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல அப்படின்னா நிறைய போட்டு சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கலாங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடணுங்கம்மா. நம்ம வீட்டில் சாதா உப்பு போடுறது இல்லைங்கம்மா, உடம்புக்கு நல்ல தெரியாட்டு கல் உப்பு தாங்கம்மா போடுறது. ஸோ உப்பு கறி கொண்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாங்க. கடைசியில் தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாங்கம்மா. இப்படி பார்த்துங்களா, கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. நானும் விளாடுவேங்க, ஒரு டைம் ரெண்டு டைம் விளாண்டுருக்கேன் அவங்க கூட. ஆனால் இன்னைக்கு சமைக்கணும் அப்படிங்கிறனால இன்னைக்கு நான் விளாட போகல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கை வலிச்சது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க யாராச்சும் வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க உடனே ஒரு தட்டு தட்டி வணக்கடா அப்படின்னா அவங்க வணக்க போகிறாங்க. விஷயம் உனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறா, பாட்டு பாட்டே தான் உனக்கு ஒன்று தெரியும்ல, அப்போ தான் உனக்கு டைம் போகிறதே தெரியாது. பாடு, உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? நான் தாமரம் அந்த பாட்டு அழகா பிறந்து போட்டேன் ஆல்ரெடி சொன்னா கேட்டேன் அந்த பாட்டு சொல்லுங்க. விஸ்வா சார் வாய திறந்து பேசுங்க, பேச வராதான் உங்களுக்கு? ஆ அம்மா அப்பா ஆயா ஆட்டுக்கால் பாயா இல்ல போதும் போதும். ஆ ஓகே, இது இப்போ என்னமோ சொல்லுவ. ஆ சமைக்கும் போது இந்த காசிப் பேசுறது வேற லெவலில் இருக்கும். சமையல் ரூம்ல உட்காந்து அம்மா சமைக்கும் போது நம்ம இந்த திண்ணையில உட்காந்து காசிப் பேசுறது, இப்போ நம்ம பெரிய பையன் ஐட்டமா, இப்போ நம்ம சமைக்கும் போது அவங்க கூட உட்காந்து காசிப் பேசுறது, இப்போதான் நாங்கள் காசிப் பேசிட்டு இருந்தோம். அதான் சும்மா சொல்லணும்னு நினைச்சேன். இங்கே வாங்க, எங்க குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் வந்தா இந்த தேங்காய் வரைச்சாச்சு, தேங்காய் வரைச்சு நாங்கள் உள்ளுக்குள்ள ஊற்ற போறோம். இவர் சமைச்சு முடிச்சிட்டோம், வீட்டில் எல்லாரும் வந்தாச்சு. இதா சிக்கன் பெப்பர் ஃப்ரை, திரும்ப உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அப்புறம் சிக்கன் குழம்பு, நான் வந்து பெப்பர் ஃப்ரையில் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போடுவேன், அது சூப்பர் டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த திண்ணையெல்லாம் தொடச்சு விட்ருமா? அந்த வேலையில் எனக்கு ஆகாது, எல்லாம் நீட்டை தொடச்சுக்கணும். நம்ம சமைப்போம், நம்மளே க்ளீன் பண்ணுவோம். அதான் தேன் முட்டை வாங்கிட்டு எடுத்துட்டீங்களா? தேன் மேம் சரி சரி க்ளீன் பண்ணிக்கலாமா, டேஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு கரண்டி போடுறேன். எனக்கா புருஷனாகறக்கான எல்லா தகுதியும் வந்துருச்சு எனக்கு. நாங்க கிளம்புறோம்.